ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட் ஃப்ளோரை வச்சு நம்ம வந்து ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஹோம்மேட் ஒரு கப் கேக் மாதிரி வந்து பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இது, ரொம்ப ஸ்பான்ஜியாக. வாங்க என்னென்னு வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் நான் வந்து அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். அது வந்து எவ்வளோனா 100 கிராம் ஆஃப் சுகர் தான். அதை ஆட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து பவுட்ரு ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பவுட்ரு ஆக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து நான் 2 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் 2 முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து 1/2 கப் தயிர் கூட வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம 2 முட்டை சேர்த்தா அதையும் வந்து நல்லா ஒருக்க வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒருக்க வந்து நல்லா வந்து ஓட விட்டு எடுத்துக்கலாம். இதை கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் 1 கப் வந்து பால் ஆட் பண்ணுறேன். இதுவும் வந்து 100 ml உள்ள பால் தான், 100 ml உள்ள பால் தான். அதில் வந்து நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்கள்கிட்ட ரெண்டுமே இல்லைனா யூனோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் வந்து 100 கிராம் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் 1 கப் அதாவது 200 கிராம் வந்து நான் வந்து வீட் ஃப்ளோர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா வந்து ஒரு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜாரில் போட்டு அடித்தோனாலே நல்லா இதாகிடும். அதுக்கப்புறம் நான் சைடில் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கிறேன். கிண்ணத்தில் வந்து நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து குட்டி கிண்ணமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கப் கேக் மாதிரி இருக்கும். இது நான் கொஞ்சம் பெருசாக எடுத்ததுனால கொஞ்சம் கப் கேக் மாதிரி தெரியல. அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து லைட்டாக வந்து ஃப்ளவர் அந்த வீட் ஃப்ளவர் நான் எடுத்ததுனால வீட் ஃப்ளவர் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ளவர்னாலும் அதில் டஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டில்னா வந்து மைதா கூட நீங்கள் வந்து இதில் டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அது நான் எனக்கு எந்தெந்த இதில் தேவையோ அது எல்லாத்துலேயுமே நான் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த இதை அரைச்சி வச்சுருந்தோம்ல, மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பீட் பண்ணி வச்சுருந்ததை வந்து இந்த கப்புக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் வந்து டம்ளரில் ஒரு டம்ளரில் பண்ணியிருக்கேன். நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் வந்து எடுத்து காட்டுறேன். இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா வந்து ஒரு திக்கான பேஸ் உள்ள ஒரு பாத்திரம், அதாவது ஒரு சட்டியை பாத்திரம் எதுலனாலும் வந்து கொஞ்சம் அகலமாக உள்ளதில் வந்து நல்லா வந்து ஒரு லெவலுக்கு வந்து நான் மண் போட்டு அது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் சைடில். ஸோ அதாவது அதில் வந்து நான் இப்போ வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக வந்து அது வந்து வெந்து வந்துடும் லைட். அது வந்து நீங்கள் வைக்கும் போது 1/2 கப் வைங்க, அப்படின்னா தான் வந்து அது பொங்கி வரும்போது கரெக்ட் ஸ்டேஜில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா அது பொங்கி வந்து வெளியே தான் உங்களுக்கும். ஸோ வந்து அதுக்கு 1/2 கப் வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், பாய். நான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே காய்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.